ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஒன் மைன்ஸில் வந்து சிலபஸ் டிகோடிங் வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் யூனிட் வைஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்து, இதுதான் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனில் கடைசி யூனிட், 8th வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எக்ஸப்ட் ஆப்டிடியூடு எல்லா யூனிட்டுக்கான குரூப் ஒன் மெயின்ஸுக்கான சிலபஸ் டிகோடிங் கொடுத்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோக்கான பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் யாராவது பார்க்கலைன்னா அந்த வீடியோஸ் பார்த்து, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் கன்சால்டேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து 12th புக்கு, 11th புக்கு, அதுக்கப்புறமா 10th இருக்கிற புக்கு, இந்த மூணு புக்கிலருந்தே மேக்ஸிமம் கொஷின் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வரக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் கொஷின் இன்டைரக்டாக கேட்குறக்கான ஸ்கோப் ஜாஸ்தி. ஸோ டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க. எந்தெந்த யூனிட்லலாம் வந்து கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரக்கான ஸ்கோப் கம்மியோ அந்த மாதிரி டாப்பிக்லலாம் இன்டைரக்டாக தான் கொஷின் வரும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்கனாங்க தான் அது எழுதுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மேப் வரைங்க. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிக்கு மேப் முடிஞ்ச லெவலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு 4 பேஜ் தான் இருக்குது, ஒரு 10 டாபிக் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட் சம்மந்தமாக உள்ளது. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் வந்து இந்தியாவோட ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி என்னென்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓஷனை பற்றி கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி ரிமோட் சென்சிங், ஜிஸ் சம்மந்தமாக, இதெல்லாம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டடு ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கான PDF-உம் நான் கீழே கொடுக்குறேன், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோடி வந்து குரூப் ஒன் மெயின்ஸுக்கான ஸ்டாட்டிக் போர்ஷன் உள்ள 9 யூனிட்டில் வந்து 8 யூனிட்டு அதாவது ஆப்டிடியூடு கொடுக்கல. ஸோ அது இல்லாமல் 8 யூனிட்க்கு சிலபஸ் டிகோடிங் கொடுத்தாச்சு, நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரிமைனிங் டாப்பிக்கு. ஸோ இது ஒவ்வொரு PDF-லேயுமே ஒவ்வொரு யூனிட் கொடுக்கும்போதே அதில் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் ஆட் பண்ணிட்டேன். இதில் மிஸ் ஆகிற ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை வந்து கடைசியாக கம்பைல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதோடு சிலபஸ் டிகோடிங் முடிஞ்சுது. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம், வரக்கூடிய எக்ஸாம் எழுதலைனாலும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ரெடி பண்ணுறவங்களும் இந்த PDF-ஐ வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிலபஸ் டிகோடிங் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட உண்மையான பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.